வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக நிறைய எக்ஸல் வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நிறையா குயரிஸ் வந்து ஒரு டேபிளை வந்து ஜிமெயில் மூலிமா யூசருக்கு வந்து அப்படி டேபிள் மாதிரி எப்படி அனுப்புறது அப்படின்ட்டு நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் அவுட்லுக்கில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம டேபிளை ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி கீப் த ஃபார்மெட் அப்படின்னு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக டேபிளாகவே வரும். பட் ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போது இந்த டேபிள் இருக்குதுன்னு வைங்க. இதில் வந்து நான் ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறேன். ரெண்டு மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அது என்ன ரீசன், டெக்னிக்கல் ரீசன் தெரியல. பட் ஃபஸ்ட்டு மெத்தட் சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆனால் செகண்ட் மெத்தட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை இந்த இதான் வந்து டேட்டான்னு வைங்க. இதில் வந்து சீரியல் நம்பர், நேம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வாங்கின மார்க் இருக்குது. இது எந்த டேட்டாவே வேணாலும் இருக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஜிமெயிலுக்கு நான் போகிறேன். ஜிமெயிலை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜிமெயிலில் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணோம்னு வைங்க, டேபிளாக வர மாட்டேங்குது. என்ன ரீசன், சில பேருக்கு டேபிளாக வருது, சில பேருக்கு இந்த அலைன்மெண்ட்டே வந்து சரியாக வர மாட்டேங்குது. ஒவ்வொன்றுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் வந்து டேபிளாக, அதாவது டேபிள் மாதிரி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டையர் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த என்டையர் டேபிள் செலக்ட் ஆகிடுச்சா, போயிட்டு ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் திக் பார்டராக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது இது ஃபார்மெட்டிங் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் திக் பார்டராக கொடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கறது கொஞ்சம் ஃபார்மெட்டிங் ஓரளவு நல்லா இருக்குது. இந்த கலரிங் கூட கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அது உங்கள் இருப்போம். சரி ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், போங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அப்படியே டேபிளாக வரும். சில பேருக்கும் இந்த டேபிள் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த அலைன்மெண்ட்டு இந்த பார்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போகலாம். அது மாதிரி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகிற ஆப்ஷன். அது என்ன ஆப்ஷன்னா, கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா ஜிமெயில் இருக்கிற எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ட்ரைவ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அது டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். சில ட்ரைவ் ஆசஸ்ஸு, கூகுள் ட்ரைவ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜிமெயில் ப்ளஸ் வந்து இந்த கூகுள் சீட். இந்த கூகுள் சீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் மாதிரியே தான். பட் ஆனால் இது வந்து ஆன்லைனில் கூகுள் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டூல். பட் ஆனால் மோஸ்ட்லி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுல எக்ஸல் மாதிரியே தான் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா வி லுக்கப், ஹெச் லுக்கப், எல்லா ஃபார்முலா ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆன்லைனில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும், ப்ளஸ் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எக்ஸலில் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். அதான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ வந்து கூகுள் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப https://docs.google.com ஸ்ப்ரெட் சீட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதான் வந்து லிங்க்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் கேட்கும். சைன்இன் வந்து நார்மல் ஜிமெயில் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். ஸோ நம்ம மெயின் பர்பஸ் ஆஃப் த வீடியோவுக்கு நம்ம வருவோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டேபிள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இப்போ நான் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடுறேன். நோ பார்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு கூகுள் சீட்டில் ஏதோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேயும் இந்த பார்டர் கொடுக்குறதுலாம் இங்கே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொடுக்க எதுவுமே தேவையில்லை. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இது பண்ணுங்கள், மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போ ஜிமெயிலுக்கு போங்க. ஜிமெயில் ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்ம ஜிமெயிலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த டேபிள் டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் போய் ஒரு டைம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இன்பாக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நம்ம எது ஃபார்மெட் எதுவும் பண்ணலையா, கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சீட்டில் இருக்க, அதாவது அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மெட்டில் அப்படியே வருது. ஸோ வந்து நீங்கள் எந்த ஃபார்மெட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு மெத்தட் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் வந்து செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேபிள் அப்படியே வரும். அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த மாதிரி சிக்னேச்சர்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணலாம். ஒவ்வொரு டைமே இருக்கும்போது நம்ம சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்ட்டு. அது ஜிமெயிலில் இருக்கிற ஃபெசிலிட்டி, அதை பற்றி முடிஞ்சால் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டேபிளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். டவுட் கேட்ட வியூவர்ஸ்க்கு டவுட் சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.